ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற 13வது லீக் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 204 ரன்கள் குவித்தது. சாய் சுதர்ஷன் 53 ரன்கள் அடித்தார். அதிரடியாக ஆடிய விஜய் சங்கர் 24 பந்துகளில் 5 சிக்சர்களுடன் 63 ரன்களை எடுத்தார். பின்னர் 205 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய கொல்கத்தாவின் தொடக்க வீரர்கள் குர்பாசும் ஜெகதீசனும் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். கேப்டன் நிதிஷ் ராணா 45 ரன்கள் சேர்க்க இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய வெங்கடேஷ் ஐயர் அதிரடியாக விளையாடி 83 ரன்களை எடுத்தார். ஆட்டத்தின் 17வது ஓவரில் ரசல் நரைன் தாக்கூரை அடுத்தடுத்த பந்துகளில் அவுட்டாக்கி குஜராத் கேப்டன் ரஷித் கான் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனால் குஜராத் எளிதில் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி ஓவரில் கொல்கத்தாவிற்கு 29 ரன்கள் தேவைப்பட்டன. யாஷ் தயால் வீசிய அந்த ஓவரின் முதல் பந்தில் உமேஷ் யாதவ் 1 ரன் எடுக்க ஸ்ட்ரைக்கிற்கு வந்த ரின்கு சிங் ஃபுல் டாஸாக போடப்பட்ட 3 பந்துகளை சிக்சருக்கு விரட்டினார். கடைசி ஓவரின் 5வது பந்தையும் அனாயாசமாக சிக்சருக்கு அனுப்பிய ரின்கு சிங் கடைசி பந்தையும் சிக்சருக்கு பறக்கவிட்டு தொடர்ச்சியாக 5 சிக்சர்கள் அடித்து கொல்கத்தாவிற்கு வெற்றி தேடி தந்தார். ரின்கு சிங்குவின் ருத்ர தாண்டவத்தால் கடைசி பந்தில் இலக்கை எட்டி 3 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா த்ரில் வெற்றி பெற்றது.